Hi friends, welcome to Kishaams Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல குடமுளகாய் போட்டு ஒரு வித்தியாசமான தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 3 மீடியம் சைஸ் தக்காளி, 3 வெங்காயம், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 சின்ன சைஸ் குடமுளகாய், இதான் ரொம்ப முக்கியம். 3 பல்லு பூண்டு, கொஞ்சமா தேங்காய், 1 கைப்பிடி மல்லி இலை. இதுக்கப்புறம் நம்ம உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகா வத்தல், 3 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில். அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பை போட்டுக்கோங்க, நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நீங்கள் மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம். இந்த மிளகா வத்தல் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் பெருங்காயத்தூளை சேர்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம இந்த இன்கிரீடியன்ட் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம். தனித்தனியாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் உடனே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே இந்த வெங்காயம் தக்காளியோட உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு நம்ம இதை கிளறி விட்டால் போதும். நம்ம இந்த சட்னியை ரொம்ப நேரம் வதக்க வேணும் அவசியம் இல்லை. ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. அதுலேயும் நல்லா வதங்கிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிருச்சு. இதை நல்லா இப்போ ஆற விட்டுறலாம். நம்ம ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அரைக்கும் போது ரொம்ப வலுவல்னு அரைச்சிடாதீங்க, பிறுபிறுன்னு அரைங்க. தக்காளி சட்னி எப்பவுமே பிறுபிறுந்தா அரைச்சாதான் அதற்கு டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி சட்னாலே கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். ஸோ ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. இப்போ சட்னியை நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் மிளகாய் வத்தல் போடணுனாலும் போட்டுக்கலாம். கிள்ளி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சட்னி மேலே இதை ஊற்றிடலாம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான குடமிளகாய் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்களுடைய கிசாம்ஸ் வ்ளாகை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.